இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து ஏஎஸ்ஐ ஹெட் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதான். இதோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக வாட்ச் பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இங்கேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு குரூப் சி நான் கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட். ஓகே, டோட்டலாக ஒரு 40+ வேகன்சிஸ் இருக்குது. ஏஎஸ்ஐ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டிராஃப்ட்மேனில் ஒரு ஓப்பனிங், ஹெச்சி ஹெட் கான்ஸ்டபிள் பம்ப் ஆப்ரேட்டரில் ஒரு ஓப்பனிங், கான்ஸ்டேபிள் ஜெனரேட்டர் ஆப்ரேட்டரில் 10 ஓப்பனிங், கான்ஸ்டேபிள் ஜெனரேட்டர் மெக்கானிக்கில் 19 ஓப்பனிங், கான்ஸ்டேபிள் லைன்மேனில் 9 ஓப்பனிங். ஸோ டோட்டலாக ஒரு 40+ வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் இந்த ஏஎஸ்ஐ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு 29,200லேருந்து 92,300 வரைக்கும் சேலரி இருக்கும். ஹெட் கான்ஸ்டேபிளுக்கு 25,500லேருந்து 81,100 வரைக்கும் சேலரி இருக்கும். அண்ட் கான்ஸ்டேபிளுக்கு 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரி இருக்கும். ஏஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா கேட்டகரிக்கும் 18லேருந்து 25 ஏஜ்குள்ளே இருக்கணும். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. நீங்கள் எஸ்சி எஸ்டி பிரிவில் இருந்தீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி பிரிவில் இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், எக்ஸ்வரிஸ்மெண்ட் கோட்டாவில் இருந்தீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ஏஎஸ்ஐ இந்த அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டிராஃப்ட்மேன் கிரேட் இவங்களுக்கு 10th பாஸ் பண்ணிவிட்டு டிப்ளமோ கோர்ஸ் இன் டிராஃப்ட்மேன்ஷிப் சிவில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள், அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அடுத்து ஹெட் கான்ஸ்டேபிள் பம்ப் ஆப்ரேட்டர் இவங்களுக்கு, ஸோ அதே போல் கான்ஸ்டேபிள் ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் ஜெனரேட்டர் மெக்கானிக் அண்ட் கான்ஸ்டேபிள் லைன்மேன் எல்லாருக்குமே 10th. இந்த 10th முடிச்சுட்டு 10th அப்புறம் ரிலவெண்ட் ட்ரேடில் நீங்கள் சர்டிஃபிகேட் முடிச்சு வச்சுருக்கணும். இப்போ ஜெனரேட்டர் ஆப்ரேட்டர் அப்படின்னா எலக்ட்ரிஷியன் வயர்மேன் டீசல் மோட்டர் மெக்கானிக் இந்த ட்ரேடில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஜெனரேட்டர் மெக்கானிக் அப்படின்னா டீசல் மோட்டர் மெக்கானிக்கில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். லைன்மேன் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் வயர்மேன் லைன்மேனில் ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிருக்கவங்க இதுக்கு எலிஜிபிள். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடும். அண்ட் போஸ்டிங் வைஸ் வேரி ஆகும். ஏஎஸ்ஐ அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும் ஹைட் மேலாக இருந்தால் 167.5 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அண்ட் மேலுக்கு 80 சென்டிமீட்டர் நார்மல் செஸ்ட்டும் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபீமேலுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. அண்ட் ஹெட் கான்ஸ்டேபிள்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் மேலாக இருந்தால் 165 சென்டிமீட்டரும் ஃபீமேலாக இருந்தால் 157 சென்டிமீட்டர் இருக்கணும். அண்ட் செஸ்ட் பொறுத்த வரைக்கும் 76 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது, 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகணும், 81 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ எல்லா கான்ஸ்டேபிளுக்கும் இதுதான். ஃபீமேலுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் கிடையாது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1ல ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் டெஃபிஷியன்சி டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே நடக்கும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே காமனாக தான் இருக்குது. இந்த ஏஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷில் 20 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின், டெக்னிக்கல் சப்ஜெக்டில் 60 கொஷின், டோட்டலாக ஒரு 100 கொஷின், 2 மணி நேரம் டைம். அண்ட் ஹெட் கான்ஸ்டேபிள் அண்ட் கான்ஸ்டேபிள்ஸ் இவங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு 20, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் ஒரு 20, டெக்னிக்கல் சப்ஜெக்டில் ஒரு 60, 2 மணி நேரம். ரிட்டர்ன் கிளியர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இன்டர்வியூவில் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு. இந்த ஏஎஸ்ஐ அண்ட் ஹெட் கான்ஸ்டேபிள் கான்ஸ்டேபிளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏஎஸ்ஐக்கு 4 ஈவெண்ட்டும் கான்ஸ்டேபிள் ஹெட் கான்ஸ்டேபிளுக்கு 3 ஈவெண்ட்டும் இருக்குது. மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே தெளிவாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதற்கு ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இன்னும் எனேபிள் ஆகலை, பட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துட்றேன், செக் பண்ணுங்கள். 1 or 2 டேஸில் எனேபிள் ஆகிடும். அண்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்பொழுது 100 ரூபீஸ் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி அண்டு உமன் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, எக்ஸவரிஸ் மேனும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. இது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.